ஓகே நெக்ஸ்ட் டாபிக் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த பேரலல் சார்ஜ்டு இன்ஃபினைட் ஸ்டேட். நம்ம வந்து ஒரே ஒரு பேரலல் இன்ஃபினைட் ஸ்டேட் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி. இதில் இப்போ ரெண்டு பேரலல் இன்ஃபினைட் ஸ்டேட் எடுக்க போகிறோம் இல்லையா, ரெண்டு பேரலல் இன்ஃபினைட் ஸ்டேட் எடுத்துகிட்டு அந்த ரெண்டு பேரலல் கிடையாது எவ்வளோ ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம் ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கன்சிடர் டூ பேரலல் இன்ஃபினைட் ஸ்டேட்டு, அதாவது ரெண்டு இன்ஃபினைட் ஸ்டேட் எடுத்துருக்கீங்க, அந்த ரெண்டுமே என்ன பண்ணிக்கிங்க, ஒன்று கூட பேரலாக பேஸ் பண்ணுறேன் ரைட்டா. அப்படி பேரலாக வைக்கும்போது ஒரு பிளேன் ஷீட்டுடைய டென்சிட்டி வந்து பிளஸ் சிக்மா, இன்னொரு பிளேன் ஷீட்டுடைய டென்சிட்டி வந்து மைனஸ் சிக்மா, அந்த மாதிரி வச்சுக்கிடுவோம் ரைட்டா. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு ஷீட்டு ரெண்டையுமே ஒன்று போன என்ன பண்ணியிருக்கேன் பேரலாக வச்சுருக்கேன். அப்படி வைக்கும்போது இந்த இடத்துல ஒரு மூணு பாயிண்டை கன்சிடர் பண்ணுறேன். ஒன்று அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் தட் இஸ் பி த்ரீ, அடுத்து பெட்வீனில் ஒரு பாயிண்ட் பி ஒன், அடுத்து நெகட்டிவ்க்கு அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் பி டூ. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து மூணு பாயிண்ட் எடுத்துருக்கோம் பி ஒன் பி டூ பி த்ரீ. இப்போ பி த்ரீல பாருங்களேன் இந்த சார்ஜ் என்னது பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ்னா என்ன இருக்கும், ஃபீல்டு டைரக்ஷன் என்ன இருக்கும், வெளிநோக்கி போகுமா, தட் இஸ் இ பிளஸ் வெக்டர். ஸோ இது என்னது நெகட்டிவ், ஃபீல்டு எப்படி இருக்கும் இன்வெர்ட்ஸாக இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க, இங்கே இந்த பி த்ரீன்ற பாயிண்ட்ல இ பிளஸ் வெக்டாரும் இருக்கு இ மைனஸ் வெக்டாரும் இருக்கு, ரெண்டுமே எப்படி இருக்குது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஃபீல்டு ஜீரோ. சரி அப்போ மிட் பாயிண்ட்ல வருவோம், மிட் பாயிண்ட்ல வந்து பி ஒன்ல பார்த்தோம்னா இது பிளஸ் வெக்டாரா, அப்போ பிளஸ் வெக்டார்னா ஃபீல்டு எப்படி இருக்கும் வெளிநோக்கி போகுமா, தட் இஸ் இ பிளஸ் வெக்டார். இது என்னது நெகட்டிவ் சார்ஜா, நெகட்டிவ் சார்ஜ்னா ஃபீல்டு எப்படி இருக்கும் டுவர்ட்ஸ் தானா, அப்போ இ மைனஸ் வெக்டார். அப்போ இங்கே இ பிளஸ் வெக்டாரும் இ மைனஸ் வெக்டாரும் ஒரே டைரக்ஷன் அலைன் ஆகுது, அப்போ இந்த இடத்துல ஃபீல்டு ஜீரோ கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்க வெளியில பாருங்க, ஸோ இது இ மைனஸ் வெக்டார் ஃபீல்டு உள்ளே வந்துருமா, அதாவது மைனஸ் சார்ஜ்னால இ மைனஸ் வெக்டார் உள்ளே வந்துடும், இது பிளஸ் சார்ஜ்னால இ பிளஸ் வந்து வெளில போயிடும். இப்போ கவனிங்க, கன்சிடர் டூ இன்ஃபினைட் லார்ஜ் சார்ஜ் ஷீட்ஸ் ஆஃப் டென்சிட்டி பிளஸ் சிக்மா அண்ட் மைனஸ் சிக்மா. நம்மளாம் என்ன பண்ணுறோம், ரெண்டு பிளேன் ஷீட் எடுத்துக்கிறோம், ஒன்று பிளஸ் சிக்மா இன்னொன்று மைனஸ் சிக்மா டென்சிட்டிஸ். எப்படி ரெண்டாவது பிளேன் ஷீட் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது பேரலா அலைன் ஆகுது, த எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த பிளேட் பிட்வீன் த பிளேட்டு அண்ட் அவுட் சைட் த பிளேட்டு, பிட்வீன் த பிளேட்டும் கண்டுபிடிக்கணும் அவுட் சைட் த பிளேட்டும் கண்டுபிடிக்கணும் எந்த லா யூஸ் பண்ணி, யூசிங் த காஸ் லா. அப்போ நமக்கு தெரியும் ஒரே ஒரு பிளேன் ஷீட்டில் மட்டும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வேல்யூ எவ்வளோன்னு தெரியும், சிக்மா பை டூ எப்சிலான் நாட். ஸோ ஓகே இப்போ நம்ம பார்த்தோம் அட் பாயிண்ட் பி டூ பி த்ரீல எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த ஃபோர் பிளேட்ஸ் எப்படி இருந்துச்சு, ஈக்குவல் மேக்னிடியூடாக இருந்துச்சு பட் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அப்போ அசிய ரிசல்ட் அவுட் சைட் த பிளேட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எப்படி தான் இருந்தது ஜீரோ. அப்போ நம்ம மூணு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், அதில் பி டூ பி த்ரீல எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து ஜீரோ. அப்போ எந்த பாயிண்ட்ல மட்டும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கால்குலேட் பண்ணோம், பி ஒன்ல மட்டும்தான். பட் இன்சைட் த பிளேட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸ் ஆர் இன் த சேம் டைரக்ஷன். அப்போ ரெண்டு ஃபீல்டு வந்துச்சா, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வரும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் டச் பண்ணுங்கள் ஓகே.